எல்லாருமே நல்லா நல்லா ரெஸ்பாண்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கத்திட்டு எங்களை மாதிரியே ஃபன் பண்ணிட்டு டைலாக்லாம் கேட்டது, பின்னாடி கமெண்ட் அடிக்கிற டைலாக்லாம் கேட்டது. ஸோ ஜாலியாக இருந்தது, நல்லா இருந்தது ஃபீல். இல்லை நான் அப்போ பார்க்கல. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து எனக்கு இந்த படம் பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா இல்லை, நான் ஓடிடியில் மொபைலில் தான் பார்த்தேன். ஸோ அந்த அதோட தியேட்டர் ஃபீல் நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்தது. அந்த மியூசிக்கு அப்படியே கூஸ் பம்பர் நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் அக்செப்டபிளா? ராமு ஜானு சேர்ந்துருந்தாங்கன்னா? ஆக்சுவலி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ பிட்டர் ட்ரூத் தான், அக்செப்ட் பண்ணிக்கணும், அது உண்மை தானே. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து சினிமாட்டிக்காக இருக்கணும்னா அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கரெக்ட் தான், கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் அதான உண்மை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அதனால அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆமாம், அதான் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேம் ஃபீல் தான், எனக்கு வேறு எந்த ஆன்சரும் இல்லை, ஒரே ஃபீல். அப்போ எப்படி இருந்ததோ அதே ஃபீல் தான் இங்கேயும். மியூசிக் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே எமோஷ்னலி கனெக்ட் ஆன படம், அவ்வளோதான். அப்போ என்னால் சரியாக ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு 3 times, இது 4th time. பார்க்கறதுக்கான காரணம் ஸ்கூல் மெமரிஸ், அந்த டைமில் நடந்த அந்த ஒன் சைட் லவ்வாக இருக்கட்டும், லவ் அந்த இது தான். ஒண்ணும் இல்ல, திரும்ப இருக்க லிமிட்டோட பார்த்துட்டு ஹாப்பியா இருந்துச்சு. காதலுக்கும் அந்த படத்துல அந்த காதலுக்கும் எப்படி இருக்கு கேக்குறேன். இப்போ இருக்கும் ஆ ப்ரோ, சும்மா டைம் பாஸுக்கு தான் ப்ரோ வந்து பார்த்துட்டு இருந்தோம். வீட்டில் சும்மா இருந்தோம், அதனால சும்மா அப்படியே வந்துட்டு பார்த்துருப்போம். நல்ல போனனால அப்படியே வந்து பார்த்தோம். டிவியில் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கேன் ப்ரோ. ம், நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபீலாக இருந்துச்சு, சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு, அந்த எஃபர்ட்டுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக 96 வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தது ரொம்ப, அதுவும் Feb 14 அப்போ வந்து பார்த்தது ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. அண்ட் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்துச்சு ரீ ரிலீஸ் ஆனது. ஸோ தேங்க்யூ டீம் டு, அதாவது இந்த மூவியை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ. அதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து, நான் வந்தேன் ஜானு, நான் உன்னை காலேஜில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ரெண்டு பேரும். ஆமாம், 96 வந்து எல்லா 90s கிட்ஸோடையும் 2K கிட்ஸோடையும் கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால எல்லாருக்குமே பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த காலத்து லவ் வந்து அவ்வளோ பியூராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த லவ் தெரியல. ஸோ அதனால மேபி நல்லா எல்லாரோட கிட்டும் அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கலாம். எனக்கு வந்து காலேஜ் கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் கேரக்டரில் அவர் வந்தது, நான் ஜானுவை பார்க்க வந்தேன். அண்டு அவங்க வந்து அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுவாங்களே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, எனக்காக வந்தான், தாடி மீசெல்லாம் போய் எனக்காக வந்தான். ஸோ அந்த இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச சீன். என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பட் எனக்கு வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் அந்த படத்தை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக வந்து இந்த மூவி வந்து தியேட்டரில் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் வந்து சொல்ல. எனக்கு தியேட்டர்லிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. முக்கியமாக எமோஷன்ஸ் தானே எல்லாமே. தியேட்டரில் பார்க்க சொல்ல அது இன்னும் நல்லா இருக்குது. நல் டைரக்டர் நேமும் பிரேம்குமார் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். படம் நல்ல வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்க்க சொல்லியும் நல்ல ஒரு எமோஷனல் டச்சாக இருக்குது, நல்லா இருக்குது படம். இல்லை அதுதான் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய படம் வந்து நல்லா இருக்க படம்லாம் ரீ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இது மாதிரி படம் தியேட்டரில் பார்க்க சொல்லுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம என்ன டிவியில் பார்த்தாலும் ஓடிடியில் பார்த்தாலும் அது வேறு இது. கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் டிவியில் ஓடிடியில் பார்க்கலாம், பட் ஆனால் தியேட்டரில் பார்க்க சொல்ல தான் அது நல்லா கன்வே ஆகும். நிறைய விஷயம்லாம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மையா அப்ளாஸு. அந்த அவங்க த்ரிஷா விஜய் சேதுபதி வர சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக நல்லா அப்ளாஸ் இருந்தது தியேட்டரில். இல்லை எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. சூப்பர் ஸ்டோரி ப்ரோ,
அது இப்போ பார்க்க சொல்லி அப்படியே நியூவாக புதுசாக இருக்க மாதிரி இருக்கு, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஏறா வெயிட் பண்ணி பார்த்த படம் இது. ஸோ இன்னைக்கு பார்த்த வெரி ஹாப்பி. அது ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா நல்லா சொல்லவே முடியாது சீரியஸாகவே. எனக்கு த்ரிஷா வந்து ரொம்ப பிடிக்கும், பட் இந்த படையர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மூவி. அவன் ஸ்க்ரீனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பட் நிறையா தாட்டி நான் மொபைலில் பார்த்துருக்கேன். பட்டு ரொம்ப பிடிச்சி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர்.